ஹாய், ஹலோ, வணக்கம், வெல்கம் பேக் டு சேனல். நம்ம சேனல் உமன்ஸ் லைஃப். நம்ம சேனலில் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஹேர் க்ரோத்துக்கான சிறந்த 4 டிப்ஸ் மட்டும்தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த 4 டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணுறது மூலயமா கண்டிப்பாக உங்களோட முடி கொட்டாமல் நல்லா வளரதை நீங்களே உணர முடியும். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி எப்பயுமே நம்ம சொல்கிறதா, நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம முதல்ல பார்க்கக்கூடிய டிப்ஸ் என்னன்னா, எக் ஒயிட்டை நம்ம ஹேருக்கு பயன்படுத்தணும். எக் ஒயிட்டை பயன்படுத்துறதுனால நம்ம முடி நல்லாவே போஷாக்கு பெறும். முட்டையை விட ஒரு சிறந்த போஷாக்கு முடிக்கு வேறு எதுவுமே தந்துட முடியாது. இந்த எக் ஒயிட்டை எப்படி யூஸ் பண்ணணும் இப்போ நான் சொல்கிறேன். எக் ஒயிட்டு கூட ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அது ஆலிவ் ஆயிலாக இருந்தது அப்படின்னா இன்னும் பெட்டர். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி உங்களோட உச்சந்தலையிலேருந்து நல்லா மசாஜ் பண்ணுற மாதிரி தேய்ச்சிக்கோங்க. ஒரு 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் நீங்கள் ரெகுலராக என்ன ஷாம்பு யூஸ் பண்ணுவீங்களோ அதை போட்டு க்ளீன் பண்ணிவிடுங்க. இந்த டிப்ஸை மாதத்துக்கு ஒரு முறை நீங்கள் செஞ்சாலே போதும். கற்பனை செய்ய முடியாத அளவுக்கு கூட உங்களுக்கு முடி கொட்டுறது நின்றுடும். அது மட்டும் இல்லாமல் முடி நல்லாவே வளர ஆரம்பிச்சிடும். மந்த்லி ஒன்ஸ் பண்ணாலே இது போதும். உங்களால் முடியும் அப்படின்னா மந்த்லி ட்வைஸ் கூட பண்ணிக்கலாம். அதாவது 15 நாளைக்கு ஒரு டைம் அந்த மாதிரி. ரெண்டாவது டிப்ஸ் என்னென்னா, நம்மள நிறைய பேர் குளித்ததும் என்ன பண்ணுவோன்னா தலையில் துண்டை கட்டி வச்சுருவோம். பொதுவாகவே இந்த மாதிரி தப்பை நிறையா லேடிஸ் தான் செய்வாங்க. அந்த மாதிரி நம்ம கட்டி வச்சோம் அப்படின்னா இதுதான் முடி உதிர்வுக்கு முதல் காரணம். ஈரமான முடியில் நம்ம துண்டை கட்டி வைக்கும் பொழுது அது முடி உதிர்வுக்கு காரணமாகுது. இந்த மாதிரி பழக்கத்தால் உங்களுக்கு முடி கொட்டுது அப்படின்னா அதை கண்டிப்பாக நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக உணர ஆரம்பிப்பீங்க. இந்த பழக்கத்தை உங்களால் மாற்றிக்க முடியல அப்படின்னா சாஃப்டான துண்டு பயன்படுத்தி தலையில் கட்டிக்கங்க. இந்த மாதிரி கட்டுறதை நீங்கள் அறவே தடுத்தீங்கன்னா முடி கொட்டுறது கண்டிப்பாக நின்றோம். மூணாவது டிப்ஸ் என்னென்னா, தினமும் நைட் டைமில் உங்களோட முடியை சீவுங்கள். அதாவது கூந்தலை வாருங்க. நம்ம தலையை அடிக்கடி சீவிட்டே இருந்தோம் அப்படின்னா முடி அதிகமாக கொட்டும் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. உண்மையான விஷயம் என்னென்னா, முடி கொட்டுறது அப்படிங்கிறது நம்ம எந்த மாதிரியான சீப்பு உபயோகிக்கிறோமோ அதை பொறுத்து தான் இருக்குது. சிந்தட்டிக் பிரிட்ஸ் ப்ரஷ்களை கொண்டு நீங்கள் முடியை சீவும்போது அது உங்கள் முடியில் சிக்க உண்டாக்கி டேமேஜ் ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. எனவே ரைட்டான ப்ரெஷ்ஷை பயன்படுத்தி, அதாவது கரெக்டான சீப்பை பயன்படுத்தி நம்ம தலை சீவணும் அப்படின்னு சொன்னால் நம்மளோட முடி கொட்டுறது கொஞ்சம் குறையும். அதனால் நைட் டைமில் நம்மளோட தலையை சீவுறது நல்லது. நான்காவது டிப் என்னென்னா, இதுதான் ரொம்பவே முக்கியமான டிப்ஸ். நம்மளோட தலையை மசாஜ் செய்யணும். அதாவது எண்ணெய் மசாஜ். நீங்கள் எந்த எண்ணெய் உபயோகித்தாலும் அதை லைட்டாக கொஞ்சம் சூடு பண்ணிக்கோங்க. சூடு பண்ணி நம்மளோட உச்சந்தாலையிலேருந்து நம்ம மசாஜ் செய்யும் பொழுது அது நம்மளோட மன அழுத்தத்தை ரொம்பவே குறைக்கும். இந்த மாதிரி வீக்லி ஒன்ஸ் வந்துட்டு கொஞ்சம் எண்ணெய் ஹீட் பண்ணி நம்மளுக்கு மசாஜ் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் நம்மளோட மன அழுத்தத்தை குறைக்கிறது மட்டுமல்லாமல் நம்மளோட உடம்புக்கு நிறையவே நல்லது. இந்த மாதிரி எண்ணெய் மசாஜ் பண்ணிவிட்டு நீங்கள் தலையை சீவி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு முடி கூட உதராது. அதுக்காக ஒரு நாள் பண்ணிவிட்டு செஞ்சு பார்க்கக்கூடாது. வாரத்துக்கு ஒரு டைம் கண்டிப்பாக இதை பண்ணணும். நீங்கள் இதை ஒரு 3 மாதமாவது கடைப்பிடிக்கணும். மசாஜ் பண்ணுறதுக்கு எந்த மாதிரியான எண்ணெய்கள் பெஸ்ட் அப்படின்னு சொன்னால், தேங்காய் எண்ணெய், ஆலிவ் ஆயில் அல்லது லெவண்டர் எண்ணெய் கூட பயன்படுத்திக்கலாம். நாங்கள் சொன்ன இந்த 4 டிப்ஸை நீங்கள் மறக்காமல் கடைப்பிடிச்சிங்கன்னா ஒரு 3 மாதங்களே உங்களால் ரிசல்ட்டை உணர முடியும்.